ஐயா, ஏன் நீர் என்ன இந்த இடத்திற்கு அந்நியரா என்றனர். அவன், ஏன், முழு தேசமே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது, இதோ நாங்கள் இருக்கிறோம், இதோ நாங்கள் எங்கள் பாதையிலே வீட்டிற்கு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறோம் என்றான். அவன், ஏன், நசரேயனாகிய இயேசு அந்த தீர்க்கதரிசி, அவர் வரும்போது அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்று நாங்கள் நிச்சயமாக நினைத்திருந்தோம். இப்பொழுதோ அவர் வரித்துவிட்டார். அவர்கள் அவரை அடக்கம் செய்தனர். அவர்கள் அவரை இருதயத்தினூடாக உருவ குத்தினார்கள். அவர்கள் அவரை அப்புறப்படுத்தினார்கள். அவர் மரித்ததிலிருந்து அதெல்லாம் சம்பவித்தது முதல் இன்றைக்கு மூன்றாவது நாளாக உள்ளது. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்றனர். தூதர்களின் ஒரு தரிசனத்தை கண்டு திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்றார்கள். ஓ, நாங்கள் அந்த கதையை நம்ப முடியவில்லை, நாங்கள் அப்படியே போய்க் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கையில் அவர் கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் மூன்றாம் நாளிலே மீண்டும் எழும்புவார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எவ்வளவு சோம்பேறித்தனமாயிருக்கிறீர்கள் என்று கூறினார். எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று பாருங்கள். என்னே, இதை பாருங்கள், வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் கிறிஸ்து. அங்கேதான் அந்த வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் தான் அவர் போகிறார். இதுவரை அவர்கள் கண்டிராத இருளான வேளையிலே அவர்கள் நெடுக போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போயிருந்தன. அவர்கள் சபையிலிருந்தும் ஜெப ஆலயங்களிலிருந்தும் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தனர். இப்பொழுது அவரோ, யாரில் அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்களோ அவர் மறித்துவிட்டார். சில ஸ்திரீகள் ஏதோ தரிசனத்தை குறித்த ஒரு சிறு கதையோடு சுற்றி வந்து அவர் அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்ற சில தூதர்களை அவர்கள் கண்டிருந்ததாக கூறினர். ஆனால் ஓ, அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாய் விசனமாய் அழுது கொண்டிருந்தனர். அங்கே அந்த அன்புள்ள இயேசுவானவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மத்தியில் தோன்றுகிறார். இன்னொரு காரியம், அது முதலாவது ஈஸ்டர் காலையாக இருந்தது. எல்லா ஜீவன்களின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவானவர் ஜீவனோடும் வசந்த காலத்தின் மத்தியில் பறவைகளின் சத்தத்தின் மத்தியில் புதிய பூக்களை கொண்டு வருவதன் மத்தியில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் வசந்த காலத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் காலத்தில் முன்னோக்கி வருகிறார். எப்படியாய் அவரங்கே அவர்களோடு தொடர்ந்து நடந்து அவர்களோடு பேச துவங்கி அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசிகள் கூறினவற்றை விசுவாசித்தாக வேண்டும். கிறிஸ்துவை குறித்து வேத வார்த்தைகளில் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ, அவர் எவ்விதமாக பாடுபட வேண்டும் என்றும் மீண்டும் மூன்றாம் நாளில் எப்படி எழுவார் என்றிருக்கிறபடியே நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும் என்றார். அவர்கள் அதிக இருதய நொறுங்குண்டவர்களாயிருந்தார்கள். கொஞ்சம் கழித்து அவர் பேச துவங்கினதற்கு பிறகு மற்ற மனிதர்கள் பேசினதிலிருந்து இந்த மனிதன் பேசினதை குறித்த ஏதோ காரியம் அங்கே சிறிது வித்தியாசமாயிருந்தது. அவர் அந்த சராசரி மனிதனின் வரிசையில் இருக்கவில்லை. ஒரு ஆழமான உத்தமத்தை அவர் உடையவராயிருக்கிறது போன்று அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அதை பற்றிய ஏதோ காரியம் அதில் அர்த்தமுடையதாயிருந்தது. அவர் வேத வார்த்தைகளை குறித்து விளக்க துவங்கினார். அவர் ஒரு வேத ஆசிரியராக இருந்தார். அதாவது கிறிஸ்துவானவர் மரித்து மூன்றாம் நாளில் மீண்டும் எழும்புவார் என்று எப்படி தீர்க்கதரிசிகள் கூறினார்கள் என்றார். அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுக்குள்ளே எப்படியாய் கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் தொடர்ந்து பிரயாணமாய் போகையில் அவர்கள் நாள் முழுவதுமாக பேசினர். இப்பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து சுமார் ஒரு சில கெஜ தூரங்கள், சுமார் 1.5 மைல் தூரத்தில் இருந்தார்கள். அங்கேதான் அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். மெதுவாக அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூடவே நடந்து போய்க் கொண்டிருந்தனர். அதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவர் எத்தனை முறை உன்னோடு இருக்கையில் அமர்ந்திருந்தார், உன்னுடைய சோதனைகள் மற்றும் தொல்லைகளின் நேரங்களில் அவர் உன்னோடு எத்தனை முறை நின்றிருக்கிறார், நீ அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. விபத்தில் ஏறக்குறைய நீ மறிக்க வேண்டிய நேரத்தில், அல்லது விபத்திலிருந்து தவித்துக் கொண்ட போது, அல்லது ஏதோ காரியத்தில் எத்தனை முறைகள் அவர் அந்த சக்கரத்தில் இருந்தார், அது அவர்தான் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. குடம் காலியான நேரத்தில், கலசம் பற்றி போன நேரத்தில், குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லாதிருந்த நேரத்தில் அவர் எப்படியாய் உன்னோடு இருந்தார், எப்படியாய் அந்த மனிதன் வந்து பல சரக்குகளை கொண்டு வந்து வாசலில் வைத்தான், அது என்னவாயிருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவாயிருந்தது. அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார், அவர் மறிக்கவில்லை, ஆனால் அவர் ஜீவிக்கிறார். சில காலங்களுக்கு முன்னர் நான் லூயிவில்லில் ஒரு நாத்திக வைத்தியரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பின்னர் நான் அங்கே போயிருந்தேன். அவர்கள் எனக்கு வயிற்றுடலிக்காக பரிசோதனை கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர், சங்கை பிரணாமே, புத்திகரமானதை நீங்கள் விசுவாசிக்கிறீரா என்றார். நான், ஆமையா என்றேன். அவர், அந்த மனிதன் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதாக என்னிடம் கூறுகிறீர்களா என்றார்.
நான் ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும் என்றார். நான் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்றேன். அவர் எப்படி இருக்க முடியும் என்றார். நான் என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார், அந்த விதமாகத்தான் அவர் செய்தார் என்று நான் அறிவேன் என்றேன். இங்கே உள்ளே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் என்னுடைய சோபத்தை மாற்றினார், என்னுடைய நடத்தைகளை மாற்றினார், எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். அவர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆக்கினார். ஆகையினால் தனிப்பட்ட முறையில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நான் அறிவேன் என்றேன். அதற்கு அவர், அவர் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அதற்கு நானும் கூட விசுவாசிக்கிறேன், ஆனால் அவர் மரித்தார், ஆம், அதை காட்டிலும் அதிகமாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கூறினேன். இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கிறார். அதனால் தான் நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம் மற்றும் பாட முடிகிறது. அதனால் தான் நாங்கள் அவரை கவனிக்க முடிகிறது. இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ஜீவியத்தில் எனக்காக ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தார். அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் உங்களோடு தினமும் நடக்கிறார். அவர் ஒவ்வொரு விசுவாசிகளுடனும் நடக்கிறார். இதோ நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் இருக்கிறேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் அக்கறை இல்லை. கிறிஸ்து இன்னமும் ஜீவித்துக் கொண்டு இன்றைக்கு மானிட இருதயத்தில் அரசாளுகிறார். அதனால் தான் கதை கூறினபடியாய் நீங்கள் கவனியுங்கள். ஒவ்வொரு காலையும் நாம் அதிருப்தியோடு எழும்பி வெளியே போகிறோம், மற்றும் நான் சுமார் அரை தூக்கத்தில் இருக்கிறேன் என்று இவ்வாறே நமக்கு அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி மற்ற எல்லா காரியங்களும் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. ஒரு சிறிய ராபின் பறவையை பாருங்கள். ஒவ்வொரு காலையும் அவன் எழும்பி முதல் காரியம் அவனுடைய முகத்தை வானங்களுக்கு நேரே உயர்த்தி அதனுடைய உச்சக்குரலில் பாடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அவைகளில் ஒன்றையும் கூட அதிக ரத்த அழுத்தத்தினாலோ சக்க தண்டங்களுடன் நடக்கவோ சர்க்கரை வியாதியோட ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு சமயம் ஒரு சிறிய ராபின், இந்த ஜனங்கள், இந்த காரியங்கள், மனித வர்க்கம் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற சிருஷ்டிகள், இவர்களுக்கு என்ன காரியம் என்று வைக்கிறேன் என்றது. அவர்கள் ஏன் அவ்வளவு விசனமாயிருக்க வேண்டும்? நம்மேல் அக்கறை கொண்டுள்ள, நமக்கு இருக்கின்றது போன்றதொரு பரலோக பிதா ஒருகால் அவர்களுக்கு இல்லை போலும் என்று கூறினதாம். ஒரு இரவு இங்கே மில்டன் பாப்டிஸ்ட் சபையில் ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் போதகராயிருந்தேன். என்னுடைய பழைய நண்பர் ஒருவரோடு இரவெல்லாம் தங்கியிருக்கும்படி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். நான் வழக்கமாக கவனிப்பேன், நான் அங்கே கடந்து போகும்போது அங்கே ஒரு இன்னிசை பறவையான நைட்டிங்கேல் அங்கே தேவதாறு புதரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய உச்ச குரலில் அதனால் எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் இரவெல்லாம் பாடும். பகல் வெளிச்சமாய் இருக்கும்போது ஏன் பறவைகள் பாடுகின்றன என்று என்னால் எவ்வளவு நன்றாய் புரிந்து கொள்ள முடிந்தது, என்னால் யூகிக்க முடிகின்றது. சூரிய வெளிச்சம் அவைகள் மேல் குளிப்பாட்டுவது அவைகளை பாட வைக்கிறது. ஆனால் இந்த இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பாட வைப்பதுதான் என்ன? எனவே நான் எனக்காக இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பற்றின ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க துவங்கினேன். அந்த நைட்டிங்கேலை அதை இரவில் பாட வைப்பது என்ன என்றால், அது ஆகாயத்தை கவனிக்கிறது என்பதை நான் கண்டறிந்தேன். ஒவ்வொரு முறையும், அதாவது அவன் மேகங்கள் அசையத் துவங்குவதை காணும்பொழுது, ஒரு நட்சத்திரத்தை காணும்பொழுது, ஒரு ஒளிக்கதிரை காணும்பொழுது, அவன் கத்தத் துவங்கி அதன் உச்ச குரலில் பாடத் துவங்கிறது. ஏன்? ஏனென்றால் எங்கேயோ சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது அறிந்திருக்கிறது. சூரியன் எங்கேயோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது பூமிக்கு திரும்பவும் கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இருண்ட மேகங்களின் வேதனை மற்றும் சோதனைகள், தொல்லைகள் என் இருதயத்தினூடாக ஆழத்தில் இருக்கும். மட்டும் எப்பொழுதாவது ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அழுத்துவதையும் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறதையும் என்னால் உணர முடிந்தால், தேவனுடைய வல்லமை இன்னமும் ஜீவிக்கிறதையும் எங்கேயோ ஆளுகிறது என்பதையும் நான் அறிவேன். அது உண்மை. உன்னை அங்கே பிரகாசிக்க செய்கிறது என்ன? நீ ஏன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று என்னால் அந்த விடுவெளி நட்சத்திரத்தை கேட்க முடிந்தால், அது சகோதரன் பிரண்ணாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நான் அல்ல என்று கூறும். அந்த நட்சத்திரத்தினால் பேச முடிந்தால், சூரியன் தானே என் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் என்னை பிரகாசிக்க செய்கிறது என்று கூறும். அவருக்குள் மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசியாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது ஒன்றும் நீங்கள் பிரகாசிப்பதல்ல, உண்மையில் பிரகாசித்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது உங்களுக்கு இந்த நம்பிக்கையையும் இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இங்கே பேசிக் கொண்டிருக்கையில் நான் வழக்கமாக தண்ணீர் குடிக்கும் ஒரு பழைய ஊற்றை குறித்து நான் வழக்கமாக கூறுவதுண்டு. அது பொங்கிக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் இருக்கும். அது மில்டனை சுற்றிலுமாயிருந்தது. அந்த ஊற்று ஏன் குதிக்கிறது என்று நான் வழக்கமாய் ஆச்சரியப்படுவேன். எனவே ஒரு நாள் நான் அங்கே உட்கார்ந்து அதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் ஒரு ஊற்றண்டை பேசிக் கொண்டிருப்பதை யூகித்து பார்த்தீர்களா? ஆனால் அந்த ஊற்றை உண்டாக்கின இயற்கை நிலத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். உன்னை இவ்வளவு பொங்கவும்
இவ்வளவு குதிக்கவும் வைக்கிறது தான் என்ன? பிள்ளைகள் இங்கு வந்து உன்னிடத்தில் தண்ணீர் குடிக்கிற காரணத்தினாலா, அல்லது நான் உன்னிடத்திலிருந்து குடிப்பதினாலா, அல்லது வேறு ஏதாவது காரியமா என்று நான் வியக்கிறேன். அந்த ஊற்றினால் திருப்பி பேச முடிந்தால் அது இல்லை பில்லி, நீ இதிலிருந்து தண்ணீர் குடிக்கும் காரணத்தினால் அல்ல, மற்றவர்கள் என்னிடத்திலிருந்து தண்ணீர் குடிக்கின்ற காரணத்தினாலும் அல்ல, ஏதோ காரியம் இங்கே எனக்கு கீழாக இருந்து கொண்டு என்னை தள்ளிக்கொண்டிருக்கிறது, என்னை பொங்கவும் குதிக்கவும் இந்த விதமாக செய்து கொண்டிருக்கவும் செய்கிறது என்று கூறும். அந்த விதமாக தான் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஸ்திரீயும் இருக்கின்றனர். அது நீங்கள் அல்ல, அது ஒன்று மனுஷிக்கு எழுச்சி அல்ல. அந்த உயிர்த்தெழுதல் அல்லது தேவனுடைய வல்லமை அந்த மனுஷிக்கு ஜீவியத்திற்குள் இருக்கின்ற காரணத்தால் நித்திய ஜீவனுக்குள்ளாக அதை அழித்துக் கொண்டு மேலே தள்ளி நித்திய ஜீவனுக்குள்ளாக போகிறது. இங்கே உள்ளே இருக்கின்ற ஏதோ காரியம் நீங்கள் அதை உணர்வாய் இருந்தால் உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. அங்கே ஏதோ காரியம் உனக்குள்ளாகவே இருக்கிறது. இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக நடந்து கொண்டே வந்தபோது அவர்கள் குருத்தோர்களை வெட்டி கூச்சலிடத் தொடங்கி சத்தமிட்டுக் கொண்டும் அந்த விதமாய் தொடர்ந்தும் போய்க் கொண்டிருந்தார்கள். விரைத்து போன அந்த பரிசேயர்களில் சிலர், அவர்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், ஏன் அவைகள் எங்களுக்கு நடக்கத்தை கொடுக்கிறது, ஓ அந்த ஜனங்கள் எப்படியா கூச்சலிட்டுக் கொண்டே தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், அவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த கல்லைகள் உடனே சத்தமிடும் என்றார். ஏதோ காரியம் வரவேண்டியதாக இருக்கிறது. மரித்தோர் மத்தியில் ஜீவனானது வரும்போது அங்கே நிச்சயம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கத்தான் வேண்டும். நம்முடைய அன்பார்ந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லறைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் வரும்பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். இருளும் வெளிச்சமும் எப்படி ஒன்றாக இசைந்திருக்க முடியாதோ, அதைப் போலவே மரணமும் ஜீவனும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்ய முடியாது. பகல் வெளிச்சம் வரும்பொழுது அது இருளை அழுத்தி தள்ளுகிறது. பகல் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு காரியம் அல்ல. சூரியனுக்கு முன்பாக அந்த உலகம் அங்கே சூழும் பொழுது அங்கே பகல் வெளிச்சம் வந்தாக வேண்டும், அது இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்து எவ்வளவு நிச்சயமோ, ஏனென்றால் தேவகுமாரனுடைய வருகையின் நேரத்தை அது சுற்றிலுமாக இழுத்துக் கொண்டிருக்கிறது போன்றே இந்த உலகத்தின் மேல் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். தேவனுக்குள்ளாக நித்திரையாயிருக்க யாவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து அவருடனே கொண்டு வருவார். அது இருந்தாக வேண்டியதாயிருக்கும். அதற்கு புறம்பாக அங்கே வேறு ஏதும் வழியே கிடையாது. அதை நீங்கள் உடல்களாக இருக்கத்தான் வேண்டும். அது இங்கே உள்ளே இருந்தாலுடைய நீங்கள் எப்படி அதை உடல்களாக இருக்க முடியும்? இந்தியாவில் உள்ள கிரேயில் சமீபத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் என்னை அங்கேயுள்ள அந்த பெரிய கிரே இருப்பாலைக்குள்ளாக அழைத்து சென்றனர். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் நான் மிகவும் குழப்பமடைந்திருந்தேன். கண்காணிப்பாளர் என்னை அழைத்து சென்று அவர் அந்த இடம் முழுவதையும் சுற்றி எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். நான் ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். வேலை முடிவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு சிறிய ஊதல் ஊதப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மேலங்கியை கழற்றி அதை அவனுடைய எந்திரத்தின் மேல் கிடத்தினதை நான் கவனித்தேன். சரியாக அதனூடாக அவனுடைய கடசல் எந்திரம் மற்றும் சாதனங்களை சுற்றிலுமாய் அவன் வேலை செய்து கொண்டிருந்த இரும்புகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு கூட்ட இரும்பு சீவல்களை அவன் அந்த திட்டத்துக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவைகளையெல்லாம் அந்த திட்டுக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவர், சங்கை பிரணாம் அவர்களே, இங்கே நான் உங்களுக்கு ஏதோ காரியத்தை காட்டுவேன் என்றார். நான் சரி என்றேன். பின்னர் அவர் ஒரு சிறிய இடத்திற்கு திரும்பி நடந்து சென்றார். முக்கிய ஊதல் ஊதப்பட்டதும் எல்லா மனிதர்களும் வெளியே சென்றனர். எல்லோரும் கட்டடத்தை விட்டு வெளியேறினர். நாங்கள் மட்டும் தனியாக விடப்பட்டு நின்று கொண்டிருந்தோம். அவர் ஒரு பொத்தானை அழுத்தினார். அங்கே பின்னாக இருந்து பின்னாக இடி முழக்கமான ஏதோ காரியம் கர்ஜித்துக் கொண்டு வர் என்று கீழே வந்தது. அது என்னவாயிருக்கும் என்று நான் நினைத்தேன். கொஞ்சம் கழித்து அவர், இப்பொழுது நீர் ஒரு பக்கமாக நில்லும் என்றார். நான் ஒரு பக்கமாக நின்றேன். ஒரு தண்டவாளத்தினூடாக கீழே இறங்கி வருவதை அங்கே நான் பார்த்தேன். அப்படியாக அது வந்தபோது அங்கே அதனூடாக ஒரு மகத்தான காந்தம் கீழே இறங்கி வந்தது. அந்த பாதையின் வழியாக அந்த காந்தம் கடந்து சென்ற போது நான் கவனிக்க துவங்கினேன். அந்த உலோக சீவல்கள் எல்லாம் மேலே பறந்து போய் அதை போன்று அதை சந்தித்தது. அவைகளில் சில உயிரே செல்லாமல் இருந்ததை நான் கவனித்தேன். மற்றும் சில இரும்பு துண்டுகளும் உயிரே போகவில்லை என்பதை நான் கவனித்தேன். அந்த காந்தம் அப்படியே இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக திரும்பி சென்று அவற்றையெல்லாம் அந்த இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக கொட்டினது. அது உருக்கப்பட்டு மீண்டும் உற்பத்தியாக்கப்பட்டது. நான் ஏன் அதெல்லாம் எழும்பி மேலே போகவில்லை என்றேன். நானோ நான் சில சீவல்களை பார்த்தேனே என்றேன். அதற்கு அவர், சங்கை பிரணாம் அவர்களே, நாங்கள் சில அலுமினிய பொருட்களையும் செய்கிறோம் என்றார். அவர், அந்த அலுமினிய துண்டுகள் அந்த காந்தத்தின் காந்த ஈர்ப்பு சக்திக்குட்பட்டவைகள் அல்ல என்றார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அதற்கு அவர், உங்களுடைய காரியம் என்ன என்றார். நான் வெறுமனே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றேன். எனவே நான் ஏன் மற்ற இரும்பு துண்டுகள் உயிரே செல்லவில்லை என்றேன். அதற்கு அவர், நீங்கள் கவனித்திருந்தால் அவைகள் கீழே அடிக்கப்பட்டிருக்கின்றன, அவைகளால் உயிரே எழும்ப முடியாது என்றார். நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்றேன். அவர்,
சங்கை பிரண்ணாம் காரியம் என்ன என்றார். நான் வெறுமன ஒரு சிந்தனையில் இருந்திருந்தேன், அதற்கு அவர் நீர் இருந்திருக்க வேண்டும் என்றார். நான் சகோதரனே, எங்கேயோ அங்கே பின்னால் அக்கரையிலே நித்தியத்திலே அல்லேலூயா அங்கே ஒரு மகத்தான காந்தம் இருக்கிறது. இக்காலைகள் ஒன்றில் தேவனுடைய குமாரன் அவிழ்த்துவிடப் போகிறார். அவர் இந்த பூமியின் மேல் ஒரு காந்தத்தை போன்று அசைவாடிக்கொண்டிருக்கிறார். அவரிடமாய் காந்த ஈர்ப்பு கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாய் உயரே போகும். அங்கே உயிர்த்தெழுதலில் இருக்க அவரோடு ஜீவிக்க அக்கறைக்கு கொண்டு போகப்படுவார்கள். இப்பொழுது நாம் ஜீவிக்கிறதான இந்த பழைய சரீரங்கள் அல்லது இப்பொழுது நமக்கு இருப்பதை போன்றும் அது வயதாகிக்கொண்டே திரைச்சிறையை போன்று தொங்கிக் கொண்டு விழுந்து கொண்டே போகிறது. அக்கறையிலே தூசியின் இரும்பு வார்ப்பல் அடுப்பிலே கொட்டப்பட்டு திரும்ப வார்ப்பிக்கப்பட்டு அது திரும்பி வரும்போது முழுவான உயிர்த்தெழுதலில் அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்றே ஆக்கப்படுவோம். நான் இப்பொழுது இங்கே பாருங்கள், காந்த ஈர்ப்பு சக்தி இல்லாத அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இங்கே சூழ்நிலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் வெறுமன அதை செய்ய முடியவில்லை, அதனுடைய கரையம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் என்றேன். சகோதரனே, அக்கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா பரிசுத்த ஆவியினாலே தேவனோடு காந்தம் இசையூட்டப்பட்டு அந்த இருதயம் மாற்றப்பட்டிருந்தால் ஒழிய இயேசுவானவர் வரும்பொழுது நீங்கள் தனிமையாய் பூமியின் மேல் விடப்படுவீர்கள். நினைவிருக்கட்டும், இந்த காலைகள் ஒன்றில் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை மாத்திரமே தேவன் அவரோடு கொண்டு வருவார். சீஷர்கள் மத்தியில் நடந்து கொண்டு தம்மை தாமே அறியும்படி செய்தல், உதாரணமாக தம்மை தாமே அறியும்படி செய்தல். சில நேரங்களில் தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னை குறை கூறுகின்ற மனிதன் தேசத்தினூடாக எல்லா இடங்களிலும் எனக்கு உண்டு. ஏன் என்னுடைய சகோதரனே, தெய்வீக சுகமளித்தல் பரிசுத்த ஆவியின் சுவாபமாக இருக்கையில் என்னால் எப்படி அதிலிருந்து விலகி இருக்க முடியும்? தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசித்தாக வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறான், அவன் ஒரு தேவனுடைய சந்ததியாயிருக்கிறான். நான் நீர் உம்முடைய தகப்பனாரை போன்று காணப்படுகிறீர் என்கிறேன். உமக்கு இதை போன்றது ஒரு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு ஒரு வாய் இருக்கிறது என்று என்னிடம் சொல்கிறீர்கள்.